நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் என்றால், பூஜை அறையில் தண்ணீர் வைப்பது ஏன்? தினமும் நம் பூஜையின் போது சுவாமிக்கு நைவேத்தியம் பதைப்பதுண்டு. எச்சில் படாத உணவுகள், பழங்கள் ஆகியவற்றை நாம் கடவுளுக்கு வைக்கலாம். நம்முடைய பூஜை அறை மண்பானையிலோ அல்லது செம்பு பாத்திரத்திலோ தண்ணீர் நிரப்பி வைப்பது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும். வழிபாட்டின் போது தினமும் தியானத்தில் அமர்ந்து நமக்கு பிடித்த தெய்வத்தின் மூல மந்திரத்தை சொல்ல வேண்டும். அவ்வாறு செய்வதால் நீங்கள் சொல்லும் மந்திரத்தின் நேர்மறையாற்றல் அதிர்வலைகள் அந்த தண்ணீரில் இருக்கும். இவ்வாறு செய்து அந்த தண்ணீரை அருந்துவதால் நன்மைகள் உண்டாகும். பூஜையின் போது தீபாராதனை காட்டி தெரிந்த தெய்வ பாடல்களை பாடி வழிபடலாம். எந்த காரணத்தை முன்னிட்டும் இரும்பு பொருட்களையோ பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. இரும்பு யமனுக்கு உரியது. இரும்பினாலே நேர்மறை சக்திகளை கிரகிக்க முடியாது. வெள்ளி, தாமிரம், ஈயம் பூசிய பித்தளை அல்லது மண்ணால் ஆன பூஜை பாத்திரங்களை பயன்படுத்தலாம். ஒவ்வொரு நாள் பூஜையின் போதும் சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்தே பூஜை செய்ய வேண்டும். அடுத்த நாள் அதை கூரையில் ஊற்றிவிட வேண்டும். இப்படி செய்வதால் துர்சக்திகள் நம் வீட்டை அண்டாது. பூஜையின் போது மணியோசை எழுப்புவதும் கூட துர்சக்திகள் நெருங்காமல் இருப்பதற்குத்தான். மணியின் இனிய ஓசையானது தீய சக்திகளை விரட்டி தெய்வீக சக்தியை வீட்டில் நிலவச் செய்யும் வல்லமை கொண்டது. பூஜையின் போது ஐம்பூதங்களை ஆங்காங்கே ஐக்கியமானால் அவர்களின் சக்தி நமக்கு கிடைக்கும். இதில் ஆகாயம் என்பது விட்டவெளி, அது பூஜை அறையில் வியாபித்து இருக்கும். அடுத்து நிலம், அது நம்மை தாங்கி நிற்கும் தரை. மூன்றாவது நெருப்பு, அது நாம் பூஜை அறையில் ஏற்றும் தீபத்தில் உள்ளது. ஆனால் தண்ணீர் அங்கு இல்லை, அதற்காக நாம் தண்ணீரையும் அங்கு வைக்கிறோம். பூஜை அறையில் தண்ணீர் வைப்பதன் மூலம் ஐம்பூதங்களின் சக்தி நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். தனலாபம் ஆகியும் இவை அளிக்க வல்லது. நன்றி.